வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 10 வசனம் முதற்கொண்டு. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலத்தை போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தே, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். 10 வசனம், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. கடந்த 10வது வேத பாடத்தில் கர்த்தருடைய நாள் என்பது எது, ஆவிக்குள்ளாகிற அனுபவம் என்ன, அதை குறித்து நாம் பார்த்தோம். குறிப்பாக பரிசுத்தாவியின் அனுபவங்களிலே 7 படிகள் உண்டு. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம், பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படுகிறோம், பரிசுத்தாவியினாலே ஏவப்படுகிறோம், பரிசுத்தாவியானவர் நம்மிலும் பெரியவராயிருந்து நம்மை மேற்கொண்டு நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படும் போது பிள்ளைகள் அல்ல, அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் ஆகிறோம். அவருடைய நாமத்தில் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகளாகும் அதிகாரத்தை பெறுகிறார். 2க்கும் வேறுபாடு. பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள்தான் வளர்ந்து முதிர்ந்த தேர்ச்சி பெற்ற குமாரரும் குமாரத்திகளுமாக மாறுகிறார். பரிசுத்தாவினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்தாவி நிரம்பி வழிகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்தாவிக்குள் மூழ்கிறது, அதான் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இம்மர்ஸ்ட் இன் த ஹோலி ஸ்பிரிட். நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர், நாம் பரிசுத்தாவிக்குள்ளாக, நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர், நாம் பரிசுத்தாவிக்குள்ளாக. கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம், இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவம் வரும்போது தான் மேலான தரிசனங்கள், பரலோக காட்சிகள், ஞான திருஷ்டி அடைவது, கர்த்தருடைய ஒரு தெளிவான வழி நடத்துதல், ஒரு கைடன்ஸ் பெற்றுக்கொள்வது. பிரியமானவர்களே, யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிற சீமோனுடைய வீட்டிலே பேதர் இருக்கிறார். மதியான வேளை பசியாயிருக்கிறார், சாப்பாடு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே அவர் ஜெபம் பண்ணுகிறார், ஞான திருஷ்டி அடைந்து டிரான்ஸ், ஆவிக்குள்ளாகி. பவுல் எழுதுகிறார், எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவன் சரீரத்தில் இருந்தானா, அந்த மனுஷன் சரீரத்துக்கு வெளியே இருந்தானா தெரியவில்லை, 3வது வானம் மட்டுமாக எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏசாயா தேவாலயத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய தரிசனத்தை காண்கிறார். பெரிதும் உயரமான சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, எரேமியா உடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் கேட்கிறார், நீ காண்கிறது என்ன, நீ காண்கிறது என்ன. எசேக்கியல், பிரியமானவர்களே, கர்த்தருடைய தரிசனத்திலே கர்த்தருடைய மகிமையை கண்டான். கர்த்தர் அவனை ஆவிக்குள்ளாக கொண்டு போனார், கர்த்தர் அவனை ஆவிக்குள்ளாக கொண்டு போனார். இப்படிப்பட்ட அனுபவங்கள் இன்றும் உண்டு, இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் வாஞ்சிக்க வேண்டும். 1-2 சாட்சிகளை நான் கடந்த வாரந்த வேத பாடத்திலே நான் சொன்னேன். இப்போது நினைவு குறைகிறபடினாலே 2 சாட்சிகளை சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட தரிசனங்கள் ஆவிக்குள்ளாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அதிகமாக நம்ம வேகம் 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 அவசரம் 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 என்று இருக்கும்.
அவசரமா பைபிள் வாசிக்கிறோம், அவசரமா ஜெபம் பண்றோம், அவசரமா ஓடுறோம், அவசரமா ஊழியம் செய்யறோம், அவசரமா வேலை செய்யறோம். இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு அமைதியான நிலை, இப்படிப்பட்ட ஆவிக்குள்ளாகிறது, பரம தரிசனங்கள் அடைவது, இப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையை சற்று இழந்து போயிருக்கிறோம். ஒரு முறை ஒரு இரவு நான் ரட்சிக்கப்பட்ட புதிது, இரண்டு மூன்று பேராக சேர்ந்து ஒரு இரவு ஜபத்தில் ஜபித்துக் கொண்டிருக்கோம். ஒரு பெரிய ஆல் நைட் பிரேயர் அல்ல, சபை ஜபம் அல்ல. ஒரு கணவன் மனைவி இன்னொரு சயின்ஸ் டீச்சர், நான்கு பேர் தான் எனக்கு நினைவு இருக்கிறது. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு பெரிய வெண்கல பாதம் முட்டிக்கு கீழே அப்படியே பல பல பலன்னு ஒரு வெண்கல பாதம் தெரிகிறது. நான் ஏதோ என்ன ஜெபிக்கும்போது ஒரு சிலை தெரிகிறது, ஏதோ விக்கிரகம் தெரிகிறது அப்படின்னு சொல்லி அதை பயப்படுகிறேன். பயப்படுறேன், ஒரு வெண்கல பாதம் தெரியுது, ஒரு கால் தெரியுதுன்னு பயப்படுறேன். பல பலன் இருக்கு. அப்படி இப்ப கூட எனக்கு அது நினைவில் இருக்கு. நான் சொல்வது 1972 இருக்கும், இல்லாவிட்டால் 1973 தொடக்கமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கும் எனக்கு அந்த தரிசனம் நினைவுக்கு இருக்கிறது, என் கண் முன்னால் இருக்கிறது என்று கூட சொல்ல. அப்படி அந்த பாதங்களை பார்த்தேன். அந்த பாதங்களை பார்க்கும்போது பயந்து போனேன். அப்போது அங்கே ஜெபித்து கொண்டிருந்த இன்னொரு அருமையான சகோதரர், அவர்கள் தான் என்னை ஒரு ஆவிக்குரிய வரம் நிறைந்த வாழ்க்கையிலே நடத்துவதற்கு தேவன் வைத்த வழிகாட்டி. அப்போது அந்த சகோதரிக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வந்தது, இதோ என்னுடைய வெண்கல பாதங்கள் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறது, தூக்கி வாரி போட்டது. நான் தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறேன், அருமையான சகோதரி சொல்லுகிறார்கள், இதோ உங்கள் நடுவில் என்னுடைய வெண்கல பாதங்கள் வந்தது. பிரியமானவர்கள், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ள இப்படிப்பட்ட தரிசனங்கள், கர்த்தருடைய சத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் எவ்வளவோ உறுதுணையாக உறுதியாக அமைந்தது. ஒரு முறை ஆவடியில் ஒரு சேரிங் மீட்டிங்ல இருக்கும்போது ஒரு பெரிய பாத்திரம், அந்த பாத்திரத்துக்குள்ளாக ரெண்டு பக்கத்திலிருந்து ரெண்டு கப்பில் ஏதோ உள்ளே ஊற்றுகிறார்கள். எல்லாம் நினைவுக்கு வருகிறபடினாலே நான் சொல்லு, ஏதோ அந்த பாத்திரத்துக்குள்ளாக ஊற்றுகிறார் ரெண்டு கப்பில் இருந்து, அந்த பெரிய நல்ல கண்ணாடி பாத்திரம், அந்த பாத்திரத்துக்குள்ளாக ஊற்றுகிறார்கள். ஆளெல்லாம் தெரியல, ரெண்டு கப்பிலிருந்து அப்படியே ஊற்றுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ரெண்டு காரியத்தை ஒரு பாத்திரத்துக்குள்ள ஊற்றுறாங்களே. நம்ம பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவி பெற்று ஒரு சில நாட்களுக்குள்ள இதுக்குள்ள என்னமோ ஊத்துறாங்களே, இது என்னன்னு தெரியலையே என்று யோசித்து கொண்டே இருந்தேன். எனக்கு விளக்கம் கிடைக்கவில்லை. அடுத்த நாள் காலை 6 நான் போயிருக்கேன். சகோதரி சரள்னு ஒரு ஜம்மையா ஆவியில நிறைந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், இதோ ஒரு வாலிபனை காண்கிறேன், கர்த்தர் அவனை வல்லமையினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்புகிறார். ஏ தூக்கி வாரி போட்டு, ஒரு வாலிபனை காண்கிறேன், தே கர்த்தர் அவனை வல்லமையினாலும் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்புகிறார் அப்படின்னு சொல்றேன். இப்படி எத்தனையோ தரிசனங்களை நான் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இன்னொரு நினைவு கூறுகிறபடினாலே நான் சொல்றேன், 1972 செப்டம்பர் மாதம் நான் ரட்சிக்கப்பட்டேன், அக்டோபர் மாதம் அபிஷேகம் பெற்றேன், நவம்பர் மாதம் ஞானஸ்நானம் பெற்றேன். நான் ரட்சிக்கப்பட்டு சரியாக 40வது ஞானஸ்நானம் பெற்றேன். அப்போதே நான் மிஷினரி ஊழியத்துக்காக போக வேண்டும் என்று தீர்மானித்தேன். ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி பிரேயர் தான், நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவோடு இணைந்து ராஜஸ்தானுக்கு ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்து விட்டேன். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏறத்தாழ என்னுடைய பெற்றோர் என்னுடைய தாயாரையும் மூளைச்சலவை செய்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஊழியத்துக்கு அவர்களையும் சம்மதிக்க வைத்தேன். பிரியமானவர்களே,
அப்போது நான் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக நான் அப்பவுமே ரட்சிக்கப்பட்ட உடனே ஊழியத்துக்கு போன ஊழியத்துக்கு போன துடிப்பாக இருக்கிறேன். அந்த அக்டோபர் மாதம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி ப்ரேயர் பேண்ட் ஜபத்தில் இருக்கும்போது ஒரு தரிசனம் வந்தது. ஒரு சர்வாயுத வர்க்கம் தரித்தவர். அந்த தரிசனம் ஒருவேளை அவங்க செயல் வீரர் கீதங்கள்ல அப்படிதான் அவர் படம் போட்டிருப்பாங்க, அது கூட என்னுடைய எண்ணமாக இருக்கலாம். சர்வாயுதம் வர்க்கம் தரித்து கொண்டு நல்ல அந்த கிரேக்க போர் வீரன் கையில கேடயத்தை பிடித்துக்கொண்டு பட்டயத்தை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறான். அப்படி ஒரு அருமையான தரிசனம், ரொம்ப கம்பீரமா இருக்கிறான். ஒரு வியாழக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி பிரேயர் பேன் ஜபத்திலே எனக்கு கிடைத்தது. வெள்ளிக்கிழமை எனக்கு தெரிந்து எந்த தவறும் செய்யலை. சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி, செப்டம்பர் 26 ரட்சிக்கப்பட்டேன், அக்டோபர் 28 சனிக்கிழமை நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன். பிரியமல்ல அதே தரிசனம் வருகிறது. அதான் எனக்கு கிடைத்த முதல் தரிசனம். அந்த தரிசனத்தை நான் பார்க்கிறேன். நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் கையில் இருந்த கேடை அப்படியே சோர்ந்து போய் கீழே விழுது. அவன் கையில் இருக்கிற பட்டையும் அவனால தூக்க முடியல, அப்படியே கீழே போடுறான். நான் உடனே கற்பனை பண்ணுகிறேன், அவன் நல்லா கேடயத்தை பிடித்திருக்கிற மாதிரி பட்டயத்தை தூக்கி கொண்டிருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கேடையும் பட்டையும் கீழே இறங்குகிறது அழ ஆரம்பித்து விட்டு. ஐயோ, அந்த வெள்ளிக்கிழமை ஒரு தப்பும் செய்யலையே, ஏன் இவனால இந்த கேடயத்தையும் பட்டயத்தையும் பிடிக்க முடியல, ஏன் இவனால இந்த கேடயத்தையும் பட்டயத்தையும் பிடிக்க முடியல என்று அந்த அக்டோபர் 28 என்று நினைக்கிறேன் கதறி அழ ஆரம்பித்து. அப்போது எனக்குள்ளாக ஒரு சத்தம் கேட்டது, பரிசுத்தாவியின் பலன் இல்லாமல் உன்னாலே கேடயத்தையும் பிடிக்க முடியாது, பட்டயத்தையும் தூக்க முடியாது என்று. எனக்கு பரிசுத்தாவியும் தெரியாது, கேடயமும் தெரியாது, பட்டயமும் தெரியாது. இயேசு ஏற்றுக்கொண்டு ஒரு மாதம் ஆகிறது. 1972 இப்படிப்பட்ட பெந்தேகோஸ்தே அனுபவங்களும் பெருவாரியாக கிடையாது. பிரியமானவர்கள், மதியானம் 1 மணிக்கு போல அந்த ஆசிரியர் வந்தார். நான் இந்த அனுபவத்தை சொல்லி அழுகிறேன். அவரும் பரிசுத்தாவியை பெற்றவர். அவருக்கு என்ன எப்படி நடத்துவது என்று தெரியல. சொன்னார், இன்னைக்கு சாயந்தரம் ஆவடியில், அப்ப நாங்க திருநின்றவூர்ல இருக்கிறோம், இன்னைக்கு சாயந்தரம் ஆவடியில ஒரு அபிஷேக கூட்டம் இருக்கு. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டும் என்று வரல, உங்களை உற்சாகப்படுத்தி சொல்லுகிறேன். ஒரு அபிஷேக கூட்டம் இருக்குது, நீங்க வாங்க. அங்க போனா பரிசுத்தாவிய கொடுப்பாங்களா அப்படின்னு அவருக்கு விளக்கி சொல்லணும், வந்து பாருங்கன்ட்டேன். அது என்ன, சாப்பிடவே இல்லை எனக்கு, ஃபாஸ்டிங் ஜபம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ரட்சிக்கப்பட்டு 1 மாசம்தான் இருக்கு, மதியானம் சாப்பிடல. எனக்கு பரிசுத்தாவி வேணும், பரிசுத்தாவி வேணும், பரிசுத்தாவி இல்லாமல் கேடயத்தையும் தூக்க முடியாது, பட்டயத்தையும் தூக்க முடியாது என்று எனக்குள்ளாகவே புலம்பிக் கொண்டிருக்கிறேன். மதியானம் ஆவடிக்கு போகிறேன். ஒருவர் ஒல்லியாக உயரமாக வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை வேஷ்டி கட்டு வர்றாரு, ஆங்கிலத்தில் பேசுகிறாரு. அங்கே இருக்கிற எல்லாம் தமிழர்கள். இந்த தமிழர் ஏன் ஆங்கிலத்தில் பேசுகிறாரு? இவர் தமிழிலேயே பேசியிருக்கலாமே என்று நினைக்கிறேன். ஒருவர் அதை தமிழிலே மொழிபெயர்க்கிறார். அவங்க பேசினது ஆங்கிலமே எனக்கு புரியலை, தமிழும் புரியலை. ஏனென்றால் அப்படிப்பட்ட பிரசங்கங்களை நான் அதிகமாக கேட்டதில்லை. என்னமோ சொல்கிறாங்க, ஸ்டெப் ஸ்டெப்பாலாம் எனக்கு ஒன்றும் புரியலை. கடைசியில் சொன்னார், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க முன்னால் வாங்கன்னு சொன்னார். நான் அடித்து பிடிச்ச சின்ன குழந்தைய போல் முன்னால் போனேன். ஆனால் அவர் பின்னாலிருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 30 பேர் போல இருப்பாங்க, அவர் பின்னால இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிரியமானவர்களே, ஜெபிச்சுட்டு அவன் கிட்ட வரும்போது அவர் என்னிடத்துல சொன்ன வார்த்தை, Be calm, you are already anointed brother, என்று சொன்னார். நீ ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய், அமைதியாயிரு, அமைதியாயிரு என்று சொன்ன. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமானவர்கள், ஒரு இடைவெளியை விட்டு ஒரு சின்ன சாட்சி சொல்லி மீண்டுமாக ஜெபித்தார். அந்த சாட்சி சொல்லும்போது சொன்னார், நான் வந்து உங்கள் தலையில் கை வைக்க வேண்டும் என்றல்ல, நான் வரும்போதே இந்த வாலிபன் நன்றாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பாஷைகளை பேசி கொண்டிருந்தான், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அன்றைக்கு அந்த கூட்டத்தை நடத்தி அருமையான பரிசுத்தவான் சொன்னார். சாகும் வரைக்கும் அந்த பரிசுத்தவான் என்னை சந்திக்கும்போது, என்னை பேசும்போது, என்னோடு பேசும்போதெல்லாம் பல முறை 1972 அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி நடந்த அந்த சம்பவத்தை நினைப்பூட்டுவார். நீங்க அப்படி அபிஷேகம் பெற்றீங்களா, எனக்கு இன்னும் அது நினைவு இருக்கு என்று அந்த பரிசுத்தவான் என்னோடு கூட பல முறை சொல்லுவார். அதான் நான் பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயாவை முதல் முதலாக சந்தித்த நாள். பிரியமானவர்களே, தரிசனங்கள் வேண்டும், ஆவிக்குள்ளாகிற அனுபவங்கள் வேண்டும், பரலோக காட்சிகளை காண வேண்டும். இங்கே நான் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன், அப்போது
எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இங்க ஒரு சின்ன ஒரு வார்த்தை, எனக்கு பின்னாலே, எனக்கு பின்னாலே. இப்ப அவர் ஒரு தரிசனம் காண்றாரு, அவருக்கு முன்னாலே ஒருவேளை ஒரு காட்சி வந்திருக்க வேண்டும், ஆனால் இந்த சத்தம் பின்னாலே கேட்கிறது. இப்ப ஒரு நம்ம சிந்திக்கும் போது ஒரு கேள்வி வருது, ஏன் அந்த சத்தம் பின்னாலே கேட்கிறது? இவர் என்ன செய்கிறார், திரும்பி பார்க்கிறார். நான் திரும்பி பார்த்தபோது இது வாசிக்கும் போது எளிமையாக தோன்றும், ஆனாலும் இதுல ஒரு ஆழமான சத்தியம் இருக்கு. பிரியமானவர்களே, ஏசாயா 30:21 உங்களுடைய பயிற்சி தாளிலே நீங்களும் எழுதுவதற்காக சில இடங்கள் விடப்பட்டிருக்கு, ஏசா என்று போட்டிருக்கும். நீங்கள் 30:21 குறித்து கொள்ளலாம், அதில் உங்களை கர்த்தர் கொடுக்கிற வசன வெளிச்சங்களை கூட நீங்கள் குறித்து கொள்ளலாம். பின்னாலே நீங்கள் திருப்பி பார்ப்பதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். பயிற்சி தாள் இல்லாதவர்கள் பயிற்சி தாள் வாங்கி கொள்ளுங்கள், அவைகளை வைத்து எழுதுவதற்கு எளிதாக கூடுமானால் அந்த அட்டையும் கூட நீங்கள் வாங்கி கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பயிற்சி தாளுக்காக ஒரு சிறு விலைக்கிரயம் இருக்கிறது, அதை நீங்கள் கண்டிப்பாக செலுத்தித்தான் ஆக வேண்டும் என்றல்ல, அந்த பணம் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்றல்ல, கூடுதலாகவும் கொடுக்கலாம். அதில் வருகிற தொகை முழுவதும் நம்முடைய ஊடகவியல் துறைக்கு இதற்குரிய பயிற்சி தாள்களை மற்றவைகளை ஆயத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்கள். எனக்கு பின்னாலே அங்கே நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் வலதுபுறமாவது, வலதுபுறமாவது சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பிரியமானவர்களே, இதில் 2-3 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்றேன். முன்னாலே அவர் வழி நடந்து போகிறார், நாம் அவரை பின்பற்றி போகிறோம். இவ பின்னாலே நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அப்படி. பின்னால இருந்து நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஏன் பின்னால இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது? நமக்கு முன்னாலே அவர் நடந்து போகவில்லை, அவரை நம்ம பார்க்க முடியவில்லை, நம்முடைய கண்கள் அவரை பார்க்கவில்லை. பின்னாலே அவர் சொல்லுவார், இனி உங்கள் போதகர் உங்களுக்கு மறைந்திருக்க மாட்டார், உங்கள் கண்கள் அவரை காணும். முன்னாலே போகிற போதகரை நாம் காணும் போது, நம்முடைய மேய்ப்பனை நாம் காணும் போது, நம்முடைய வழிகாட்டியை நாம் காணும் போது அவரை பின்பற்றி போகிறோம். சில வேளைகளில் நமக்கு பின்னாக இருந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், லெஃப்ட்ல டர்ன் பண்ண, ரைட்ல டர்ன் பண்ண, ஸ்ட்ரெயிட்டா போ, வழி இதுவே இதில் நட. முன்னால இருந்து அவர் சொல்லிக் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, நாம் அவரை பின்பற்றி விடலாம். சில வேளைகளே இப்படி முன் சொல்லுகிற ஒரு கைடன்ஸ் கிடைக்காமல் இருக்கும்போது அங்கே மீண்டும் மீண்டும் அந்த ஆழம் என்ற வார்த்தையை சொல்ல பயன்படுத்த விரும்பவில்லை, ஆனாலும் நீங்கள் விளங்கி கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, சொல்லும் வார்த்தையை, உன் பின்னாலே சொல்லும் வார்த்தையை உன் காதுகள் கேட்கும். பின்னால இருந்து அவர் சொல்றார், லெஃப்ட்ல திரும்பு ரைட்ல திரும்புன்னு சொல்ற. பின்னாலே இருந்து சொல்லும் போதனைகளை, வழிகாட்டுதல்களை, இல்லை குறைந்தபட்சம் வார்த்தைகளை என்று சொல்லியிருக்கலாம். அங்கே ஆச்சரியமாக இருக்கிறது, உன் பின்னாலே சொல்லும் வார்த்தை, ஒரே ஒரு வேர்ட். நீ வலதுபுறமாய் சாயும் போதோ இடதுபுறமாய் சாயும் போதோ வழி இதுவே, பின்னால இருந்து அவர் சொல்லணும், இதுதான் வழி, இடதுபுறம் அப்போ, வலதுபுறம் அப்போ, நேரே அப்போ, இதை ஒன்று சொல்லணும். பின்னால இருந்து உங்களுக்கு சொல்லுகிறது வார்த்தைகள் அல்ல, பின்னாலே இருந்து சொல்லுகிற வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை
தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை நம்மை கைட் பண்ணுது. ஏதோ ஒரு சத்தம் நம்மை கைட் பண்ணுகிறது இல்லை, அந்த சத்தம் அந்த வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்து நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை இன்றைக்கு ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை பின்னாலே இருந்து கைட் பண்ணு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறார். முதலாவதாக தேவன் நம்மை கைட் பண்ணுகிறார். அந்த வார்த்தை தேவன் என்று சொன்னால் வார்த்தை. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே முதல் முதலாக அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்தது, அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்தது பிரியமானவர்களே அன்னை மரியாளவர். பதிமூன்றிலிருந்து பதினெட்டு வயதுக்குள்ளாக இருக்கிற வாலிப பெண் முதல் முதலாக புதிய ஏற்பாட்டில் நீங்க வாசித்து பாருங்க. புதிய ஏற்பாட்டில் உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். அந்த வார்த்தை மாம்சமாயிருச்சு. அந்த வார்த்தை மாம்சமாய் வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை கைட் பண்ணுது. எப்போ அந்த வார்த்தையினுடைய கைடன்ஸ் நமக்கு கிடைக்கும், நாம் ஆவிக்குள்ளாக மாறும்போது. எனக்கு பின்னாலே, எனக்கு பின்னாலே, முன்னாலே அல்ல பின்னாலே. இரண்டாவதாக யோவான் அந்த வார்த்தை கிடைத்த உடனே, அந்த சத்தம் கேட்ட உடனே, அந்த சத்தத்தை பார்க்கும்படியாக திரும்புகிறான் பின்னாலே திரும்பி பார்க்கிறான். பிரியமானவர்களே, இதை முன்னோக்கி போக வேண்டிய பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி அழைக்கப்பட்ட பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அவன் ஓட வேண்டியது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பின்னால் இருந்து அவன்கிட்ட பேசுற, முன்னால் ஒரு பெரிய யுகம் இருக்கிறது, சபையின் காலம் இருக்கிறது, இன்னும் சம்பவிக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் யோவானை அன்றைக்கு அந்த பத்ம தீவிலே திரும்பி பார்க்க சொல்லுகிறார். ஒரு அஷன லகதீனமான பூஷண லகரத்தின் ஆவிக்குள்ளாக நிரம்பி யோவான் திரும்பி பார்க்கிறான். இனி வருகிற எல்லா காரியங்களையும் அங்குள்ள அடையாள மொழிகள் சிம்பாலிசம்ஸ், அங்குள்ள அநேக சத்தியங்கள் எல்லாவற்றையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த நட்சத்திரங்கள், அந்த குத்து விளக்குகள், அந்த நிலை அங்கி. பிரியமானவர்களே, தேவாலயம், வாசல்கள், இனி அநேக காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இனி வருகிற காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், பின்னாலே திரும்பி பழைய ஏற்பாட்டை பார்க்க வேண்டும். முதலாவது அந்த வார்த்தை பின்னாலே இருந்து நம்மை நடத்துகிற வார்த்தை. இரண்டாவது, சபையினுடைய எதிர்காலம் முழுவதையும் அறிந்து கொள்ள வேண்டும். சபையினுடைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். பின்னாலே திரும்பி பார். ஆனால்தான் ஒரு தேரின் வேத பாரகன் பழையதிலிருந்தும் புதியதிலிருந்தும் எடுத்துக் கொடுக்கிறான். இதை வெறுமனே முன்னாலே பார்க்கிறது மாத்திரமல்ல, நாம் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, நாம் தோண்டி எடுக்கப்பட்ட துறவு, இந்த கிறிஸ்தவத்தினுடைய பின்னணி பின்னாலே திரும்பி பார்த்தால்தான் தெரியும். பழைய ஏற்பாட்டை பார்த்தால்தான் தெரியும். அந்த ஆதியில் இந்த வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றார்.
பின்னாலே திரும்பி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, கொர்நேலி வீட்டிலே பேதுரு பிரசங்கிக்கும் போது சொல்லுவார், தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்டபடியே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்ளே உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு இவரை விசுவாசிப்பதினாலேயே பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே இந்த நசரேயனாகிய இயேசுவை விசுவாசிப்பதினாலேயே பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்று தீர்க்க தரிசிகள் சொன்னார்கள். திரும்பி பாருங்க, திரும்பி பாருங்க, எங்க சொன்னார்? ஏசாயில சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கும் சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, பாவ நிவர்த்தி உண்டு பண்ணினார். பிரியமானவர்கள், அநேக தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசுவிலே நிறைவேறுகிறது. அந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசுவிலே நிறைவேறி இருக்கிறதை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் பின்னாலே திரும்பி பார்க்க வேண்டும். மோசே என்ன சொன்னார், தாவீது என்ன சொன்னார், கைகளிலும் கான்களிலும் ஆணி அடித்தார். வரலாற்றிலே தாவீதுடைய நாட்கள்ல அப்படி ஒரு பனிஷ்மெண்டே கிடையாது. தாவீது யாருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்து மரத்துல தொங்க விடப்பட்டதை தாவீது பார்த்ததே கிடையாது. வரலாற்றிலே அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் பிரியமான மிக பின் நாட்களில் கிறிஸ்துவின் காலத்துக்கு சற்று 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த ஒரு பனிஷ்மெண்ட் தான். 100 ஆண்டுகள் இருக்கு, ரோமர்கள் ஆட்சி செய்யும் போதுதான் அந்த பனிஷ்மெண்டே முதலாவது வந்திருக்கு. ரோமருடைய காலத்தோடய அது முடிந்து விட்டது. இவர் யாரையும் அரசியலில் அறிந்து கொள்வது கிடையாது. ஒரு அரசு ரீதியான ஒரு தண்டனை இப்படி நிறைவேற்றப்படுவது கிடையாது. ஆனால் அன்றைக்கே தாவீது பார்க்கிறார், அவர் கைகளிலும் கால்களிலும் உருவ ஆணி அடித்தார்கள். பிரியமானவர்கள் திரும்பிப்பார், இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறினது இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனி நிறைவேற போகிறது. அவர் ராஜாதி ராஜாவாய் திரும்பி வருவார், அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் இருக்கும். திரும்பி பாருங்க, ஏசாயா 9:6 இருக்கு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். பாலகனாக பெத்லேகமிலே பிறந்தார், குமாரனாக கல்வாரியிலே கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இனி வருகிற நாட்களிலே ராஜரீகம் அவருக்குரியதாக இருக்கும், குமாரனுடைய ராஜ்யம் அவருக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, அந்த எனக்கு பின்னாலே என்ற சொல் ரொம்ப ஒரு நான் பயன்படுத்த விரும்பாவிட்டாலும் சொல்லுகிறேன், மன்னித்துக் கொள்ளுங்க, ஒரு ஆழமான ரகசியம். பின்னால திரும்பி பார்க்க, அப்ப முதலாவது சொன்னா அந்த வார்த்தை பின்னால இருந்து கைட் பண்ணது அந்த வார்த்தை தான் தேவன். இரண்டாவதாக நான் சொன்னேன் பிரியமானவர்களே, பின்னாலே என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவைகள் அதான் இனியும் நிறைவேறப்போ, புதிதாக ஒன்று நடக்க போறது. புதிய வானம் புதிய பூமி பழைய ஏற்பாட்டில் சொல்லிடுது, எல்லாவற்றையும் புதிதாக்குவே பழைய ஏற்பாட்டில் சொல்லிடுது, சியோனை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குது, அதான் இனி நடக்க போகுது. பின்னால திரும்பி பாரு. மூன்றாவது எனக்கு பின்னாலே கூப்பிடுகிற சத்தம் என்று சொல்லும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்ப இந்த நிருபத்தை, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை உபத்திரவத்தின் வழியாய் நெருக்கத்தின் வழியாய் போகிற சபைக்கு எழுதுகிறார். ஏதோ தீர்க்க தரிசனத்தெல்லாம் நடக்க போகிறவர்கள் தீர்க்க தரிசனமா சொல்லணும்னு சொல்லி அவர் நூல் எழுதல. சபை பயங்கரமான உபத்திரவத்தின் வழியாய் போய்கொண்டிருக்கிறது. அந்த சபைக்கு ஆறுதலையும் தேர்தலையும் நம்பிக்கையும் கொடுக்கும்படியாக அதை எழுதுகிறார். கடந்த பாடங்களிலே பல முறை அதை நாம் தெளிவாக படித்திருக்கோம். இது எழுதப்பட்டது ஒரு உபத்திரவத்தின் வழியாய் போய்கொண்டிருக்கிற சபைக்கு. அந்த காலகட்டத்தில் இவரும் பயங்கரமான உபத்திரவத்திலே பத்மி தூவிலே சிறை வைக்கப்பட்டிருக்கும் போது எழுதுகிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை தைரியம் ஒரு வெளிச்சம் எதிர்காலத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலன் வேண்டுமானால் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தருடைய ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கொஞ்சம் பின்னால திரும்பிப்பார்,
கொஞ்சம் பின்னால திரும்பி பாருங்க, எத்தனை முறை தாங்கினார், எத்தனை முறை தப்புவித்தார், எத்தனை முறை விடுவித்தார், எத்தனை முறை தன்னுடைய வல்லமையை உங்களுக்கு நிரூபித்தார். எத்தனையோ சூழ்நிலையில் உங்களை கைவிடாமல் காத்த தேவன் இனியும் உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பின்னாலே கூப்பிடுகிற சத்தத்தை திரும்பி பாருங்க. வெறும் முன்னாலே உள்ள சூழ்நிலைகளை பார்ப்பது மாத்திரமல்ல, கொஞ்சம் பின்னாலே திரும்பி பாருங்க. நடத்தினவர் இன்னும் நடத்துவார், காத்தவர் இன்னும் காப்பார். இதுவரைக்கும் கைவிடாது இருந்தவ இனிமேலும் உங்களை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்கள், ஒரு அருமையான ஆங்கில செய்யுள் ஒன்று. ஒரு நாள் ஒரு பரிசுத்தவான் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனத்தில் தேவன் இவரை கூட்டிக் கொண்டு போகிறார் கடல் மணல். இவருக்கு தரிசனத்தில் தெரிகிறது ரெண்டு ஜோடி பாதங்கள், ஒரு ஜோடி பாதங்கள் இவர் அவர் கர்த்தருடைய பாதங்கள், ஒரு ஜோடி பாதங்கள் இவருடைய பாதங்கள். வாழ்க்கையினுடைய இதற்கு பின்னாலே நடந்த பல சம்பவங்கள் நினைவுக்கு வருகிறது. தேவன் இவர் கூடவே இருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில கடந்த காலத்தில் ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்தது. தரிசனத்தில் அதை பார்க்கிறார். அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே ஒரே ஒரு ஜோடி பாதம் தான் தெரிகிறது, இன்னொரு ஜோடி பாதம் தெரியவில்லை. இவர் நெருக்கமாய் கடந்து வந்த அந்த சூழ்நிலையில ஒரே ஒரு ஜோடி பாதம் தான் தெரிகிறது. இவர் அறிந்து கொண்டார், ஆண்டவர் நம்மை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் இந்த நெருக்கத்துல கைவிட்டுட்டாரு, இவ்வளவு நாளும் நம்ம கூட நடந்து வந்தவர் இந்த மணல்ல நம்ம நெருக்கத்தின் பாதையை கடக்கும் போது ஆண்டவர் நம்மை தனியா விட்டுட்டாரே என்று கலங்குகிறார். ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னோடு கூட இருந்தீர், இந்த நெருக்கத்தில் ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், தம்பி அது ஓம் பாதங்கள் அல்லப்பா, அந்த ஒரு ஜோடி பாதங்களும் அது என்னுடைய பாதங்கள் அப்படிங்கிறார். நான் தானே இந்த நெருக்கத்தின் வழியாய் வந்தேன், என் பாதங்களை காணலையே, நான் தானே இந்த நெருக்கத்தின் வழியாய் வந்தேன், என் பாதங்களை காணலையே என்று சொல்லும்போது கர்த்தர் தரிசனத்தில் காண்பிக்கிறார், இவரோடு கூட தேவனோடு கூட இவர் நடந்து வந்து கொண்டே இருக்கிறார். பயங்கரமான நெருக்கம் சூழுகிறது, தேவன் இவரை கையிலே தூக்கி கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அந்த நெருக்கங்களை நீ கடக்கும் போது நீ என்னுடைய கரத்திலே இருந்தார், நீ என்னுடைய கரத்தில் இருந்த, நான் உன்னை தூக்கி கொண்டேன் மகனே என்றார். பின்னால திரும்பி பாருங்க, எத்தனை நெருக்கங்கள்ல கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். அதாங்க எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ண நமக்கு தைரியத்தை தரு, எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ண நமக்கு தைரியத்தை தரு. ஒரு முறை இந்த ஊழியத்துல ஒரே வாரத்துல ஏறத்தாழ 35 குடும்பங்கள், சின்ன சபை, ஆரம்ப காலம். பிரியமானவரே, இன்னொரு ஊழியக்காரர் அதை குறித்து விவரமாக நான் சொல்ல விரும்பவில்லை, அவருடைய ஒரு செயலாளி ஏறத்தாழ 35 குடும்பங்கள் சபையை விட்டு போய்விட்டார். அதிகமாக தசம பாகம் காணிக்கை ஒழுங்காய் கொடுக்கிறவர். அந்த ஞாயிற்றுக்கிழமையும் அன்று ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார். பணி செயலுக்குரிய சம்பளப்பாக்கி இதுவரைக்கு இந்த கர்மியல் கிறிஸ்தவ சபையிலே ஒரு நாள் ஒருவருக்கு பாக்கி இருந்தது. சில பெரிய சபைகளிலே சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய கிருபை. வீட்டு வாடகை பாக்கி இருந்தது. கர்மியல் கிறிஸ்தவ சபையில இதுவரைக்கும் கடன் என்று சொல்ல 5 பைசா கடன் கிடையாது. வேண்டுமானால் கர்மியல் கிறிஸ்தவ சபைக்காக பல லட்சங்கள் மதிப்புள்ள பொருட்கள் சபதரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கர்மியல் கிறிஸ்தவ சபையின் மேலே 5 காசு கடன் கிடையாது. பின்னாலே திரும்பி பார்க்க, அந்த நாளிலே தாங்கினார், சுமந்தார், தப்புவித்தார், ஏந்தினார். அநேகர் திரும்பி வந்து விட்டார். போன இடத்துல ஒருவர் கூட இல்லை. பிரியமானவர்களே,
திரும்பி பார். கர்த்தர் நடத்தின வழிகளை நோக்கி பார்க்கும்போது எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய தைரியம் தானா வந்து நடத்தினார் தானே, தாங்கினார் தானே, தப்புவித்தார் தானே, ஏங்கினார் தானே, கைவிடாமல் இருந்தார் தானே, இனியும் கைவிட மாட்டார் ஐயா. அல்லேலூயா. என் தேவன் எனக்கு போதும். இதனால்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு வேத பாடமும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் செய்து பல இடங்களிலே பல ஆண்டுகள் நான் வேத பாடம் எடுத்திருக்கிறேன். இந்த ஆண்டு வித்தியாசமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வருகிறவர்களுக்கு தீர்க்க தரிசன செய்தியாகவே கத்த பேசுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ எனக்கு பின்னாலே என்று சொல்லுகிறதுல மூன்று காரியங்களை அறிந்து கொள்ளுங்க. ஒன்று, நமக்கு பின்னாலே இருந்து நடத்துகிற ஒரு வார்த்தை, ஒரு கைடன்ஸ். இரண்டாவதாக, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுகிறது, வேத வாக்கியம் நிறைவேறுகிறது. என்னாலே சொல்லாமல் இருக்க முடியாது. நான் ஊழியத்துக்காக வெளியே வந்த முதல் நாள் எங்களை சந்திப்பதற்காக பாஸ்டர் சுந்தரையா வீட்டுக்கு வந்திருந்தார். தைரியப்படுத்துவதற்காக என்னை அறியாமல் தேம்பி 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 அழுது, லிட்ரலா ஒரு டவல் ஈரமாயிடுச்சு என் வாழ்க்கையில். அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் நான் அப்படி அழுததே கிடையாது. ஐயோ, ஊழியத்துக்கு வந்துட்டோமே, வேலையை விட்டோமே, இனி எப்படி சாப்பிட போறோம், அப்படியெல்லாம் பயந்தல்ல. சொன்ன வேடிக்கையாக இருக்கும், எனக்கு கணக்கு டீச் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும், இனி கணக்கு டீச் பண்ண மாட்டோமே, இனி வாத்தியாரா இருந்து டீச் பண்ண போறது இல்லையே என்றுதான் எங்கேயாது. பிரியமானவர்களே, ஏறத்தாழ ஒன்று ரெண்டு மணி நேரம் பாச எங்களோடு உட்கார்ந்து பல ஆலோசனைகள் சொன்னார். அதில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன நடந்தால் என்ன நடந்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறு. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதான் உங்களுக்கு நம்பிக்கை. ஐயோ, இப்ப நடக்கும் நான் நினைக்கவே இல்லையே, சொல்லவே சொல் தெரியும், இப்படிதான் நடக்கும். பிரியமானவர்களே, ஆழமா என்னுடைய மனதில் பதிந்து அப்போது கர்த்தர் எனக்கு ஒன்று சொன்னார், எது நடந்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதான். கொஞ்சம் திரும்பி பாருங்க, பழைய ஏற்பாட்டில் என்னோடு கூட அதிகமாய் புசித்தவர், எங்க வீட்டில் அதிகமாய் தங்கினவர், அந்த நாட்களில் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளை விட என்னோடு காரில் அதிகமாய் பயணித்தவர், எனக்கு விரோதமாக எழும்பும் போது சிரிச்சுக்கிட்டே சொன்ன, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. உன்னோடு கூட தாளந்தில கையிட்டவன் உனக்கு விரோதமாக குதிங்காலை உயர்த்துவான். வேத வாக்கியம் நிறைவேறுது, வேத வாக்கியம் நிறைவேறுது. வாழ்க்கையில என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா கொஞ்சம் பின்னால திரும்பி பாருங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அது நடக்கும். ஆனால் அந்த எனக்கு பின்னாலே என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை, பிரியமானவர்களே, நமக்கு பெரிதான ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எனக்கு பின்னாலே அங்க அவர் சொல்லுகிறார், எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இந்த எக்காலம் என்பது எபிரேய மொழியிலே அந்த சொல் பிரைட் அண்ட் கிளியர், பிரகாசமும் தெளிவும் என்ற சொல்லை பயன்படுத்துது. இந்த கர்த்தருடைய சத்தம் ரெண்டு காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துது. ஒன்று, கர்த்தருடைய சத்தம் பிரகாசமாக, கர்த்தருடைய வார்த்தையில இருட்டே கிடையாது. அந்த எக்காலம் போன்ற என்று சொன்னால் பிரகாசம், பிரைட். கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படின்னா அது ஏதோ பிரச்சனை. என்ன ஊழியம் தான் சொல்றாரு. பிரியமானவர்களே, வரும் ஆனா வராது, புரியும் ஆனா புரியாது, உண்மைதான் ஆனா உண்மை இல்லை. அப்படிலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிடையாது. வரும்னா வரும், வான்னா வா. வான் தான் சொல்றாரு, ஆண்டவர் தான் சொல்றாரு,
அதெல்லாம் பைத்தியக்காரன். அவருடைய சத்தம் எப்போதும் பிரகாசம், அவருக்கு இருட்டே கிடையாது. பிரகாசம் மாத்திரமல்ல தெளிவு, அந்த எக்காலம் என்று ஒரு சொல்ல ரெண்டு பொருள் இருக்குது, பிரைட் அண்ட் கிளியர். பிரியமானவர்களே, 1985 பிப்ரவரி மாதம் 28 என்று நினைக்கிறேன், ஆண்டவர் என்னை என் தாசனுக்கு உதவி செய்ய என்று அழைத்தார். இன்றைய வரைக்கும் அந்த தரிசனம் எனக்கு மாறவில்லை. அதே நாளிலே மகளோடு கூட கர்த்தர் பேசினார். இட்ஸ் பிரைட் அண்ட் கிளியர், பிரைட் அண்ட் கிளியர், பிரகாசம் தெளிவு. நீங்க யாராவது எனக்கு கர்த்தர் பேசுறாரு ஆனா தெளிவா தெரியலன்னா அது அதிகமா கர்த்தர் பேசலன்னு இருக்கு. அவர் பேசுறதுல கன்ஃபியூஷன்லாம் இருக்கவே இருக்கு. எனக்கு தெளிவா தெரியல, ஆண்டவர் ஊழியம் தான் சொல்றாரு, இதெல்லாம் இன்றைக்கு உள்ள ஒரு குழப்பங்க, குழப்பத்தின் ஆவி. கர்த்தருக்குள்ள குழப்பமே கிடையாதுங்க. அவர் சத்தம் எக்கால சத்தம். படகுல எல்லாரும் இருக்காங்க, நீரே தேவனானால் எங்களை எங்களோ என்ன மட்டத்துல வர சொல்லுன்னு பேதுரு சொல்றான். வா ஆண்ட வான்னு சொல்றாரா, போன்னு சொல்றாரா, இருன்னு சொல்றாரா, இல்ல ஜோம் பண்ண சொன்னாரா, உபாசம் இருக்க சொன்னாரா, வா அப்படின்னா வா அப்படின்னு நான் 40 உபாசம் இருந்து பாக்குறேன். எதுக்கு? அதான் அவிசுவாசம். நிறைய நேரத்துல உங்க உபவாசம் அவிசுவாசத்தின் அடையாளம், உங்க ஜபம் அவிசுவாசத்தின் அடையாளம். வான் சொன்ன பிறகு எதுக்கு ஜபிக்கிறீங்க? வான் சொல்றாருல, பிரியன் ஜபிக்கிறீங்க, வான் சொன்னா வரணும். அதுக்கப்புறம் 40 ஃபாஸ்டிங் இருந்து அது தேவனுடைய வார்த்தையா இல்லையா நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்னா அதுக்குள்ள பிசாசு மண்ணள்ளி போட்டுருவோம். அப்புறம் ஒண்ணுமே தெரியாது, அப்புறம் வேற மாதிரி தெரியும், அப்புறம் சோதம் தெரிய ஆரம்பிச்சிடும், வயல்வெளி தெரிய ஆரம்பிச்சிடும், செழிப்பான புல்வெளி தெரிய ஆரம்பிச்சிடும். அங்க போகலாமா? அது நல்லா டைத்து வர்ற இடமா இருக்குது, அங்க ஒளி ஆரம்பிக்கலாமா? வானா வா. பிரியமானவர்களே, பாஸ்டர் சுந்தரையா என்னை குறித்து பேசினா, ஒரு பெண்ணை குறித்து சொன்னார். அவர் சொன்ன பெண் கருப்பா சிவப்பா ஒல்லியா உயரமா எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. இன்னைக்கு சொன்ன அவங்களை அநேக புரிந்து கொள்ள மாட்டீங்க. தேவ சமூகத்தில் இருந்து சொல்றேன், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே சண்டே ஸ்கூல்ல இருந்துருக்குறோம், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே விபிஎஸ்ல இருந்துருக்குறோம். இந்த பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஏசி எப்போது இருக்கிறது போல 1000 பேர் இருந்த ஒரு சபையை இருந்தா இன்னைக்கு போனால் ஒரு 500 பேர் இருந்தது. பிரியமானவர்களே, அப்படி ஒரு கருவை கருத்தை தந்திருந்தார். அதற்காக கருத்தர் கிறிஸ்துவ அந்த பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் பாஸ்டர் சுந்தரம் ஐயா சொன்னேன் அந்த ப்ரப்போசல், அது எனக்குள்ள வந்து விட்டே இருந்தது. ஒரு நாள் இடத்துல குறிப்பாக கேட்டேன், ஐயா நீங்க சொன்னது அதை ப்ரொசீட் பண்ண முடியாது. 3 தரேன் ஜெபிச்சது திட்டமாக சொன்னேன், 3 தரேன் அப்படின்னு. 3 எப்படி ஜெபிக்கன்னு தெரியல, இறங்கி வந்தேன். அதுக்குதான் கெச்சமேனா எப்படி இருக்குன்னு எஸ் சார் மூணு சொல்லணும். இவங்க யாருன்னு தெரியாது, இவங்க எப்படி பின்னணியும் தெரியாது, எந்த குடும்பம் ஒண்ணுமே தெரியாது. மாஸ்டர் சொன்ன ப்ரப்போசல். பிரியமானவர்களே, சர்ச்சை விட்டு இறங்கி வந்த கையை பெரிய என்ன பண்ணான்னு தெரியாது. 3 அவர்கிட்ட சொல்லணும், எஸ் சொல்லணும், இல்லை நோ சொல்லணும். அப்படியே நடந்து போறேன். கெல்லிஸ்ல இப்போ ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அவங்க மனைவிக்கு தீர்க்க தரிசனம் வரணும். எங்க வீடு அயனாவரம், என்னை பஸ்ல போக முடியல. எனக்கு அவர் எனக்கு 25 எஸ் ஆகணும், நான் சொல்லி ஆகணும். அப்படியே கேள்விஸ்ல செம்மன் பேட்டை அந்த ஊழியக்காரங்க வீட்டுக்கு போகணும், அப்படியே போய் ஜெபிக்கணும். ஒண்ணுமே சொல்லல, என்ன பாஸ்டர், அந்த ஊழியத்துக்கு ரொம்ப உதவியா இருந்தேன். ஒவ்வொரு மாதமும் அங்கே போய் அவங்களுக்கு அவங்க ஊழியத்தை நடத்தி கொடுப்பேன், பிரசங்கம் பண்ணுவேன். அதனால சொல்ல போனால் ஊழியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன், நான் உதவி செய்திருந்தேன். அவங்களுக்கு ஒரு பரீட்சையை வந்து அந்த வீட்டுக்குள்ள போறேன். போன உடனே இப்போ பேசிட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த பாஸ்டர்மாருக்கு ஒரு வார்த்தை வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, ஒன்றை குறித்து பயப்படாதே, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அவ்வளவுதான் சொன்னேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு என்ன தம்பி என்ன என்ன பிரச்சனையோடு வந்தீங்களா அப்படின்னு,
இதை உங்களுக்கு சொன்ன கர்த்தர் அதையும் உங்களுக்கு சொல்லுவார் சிஸ்டர்னு சொல்லிட்டு வேற ஒன்றுமே சொல்ல இதை உங்களுக்கு சொன்ன கர்த்தர் அதையும் உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு அடுத்த நாள் பாஸ்டர் என்ன பார்த்தார் பாஸ்டர் சுந்தரே இன்னமே ஜபிக்கிறீங்களா ஜபிக்கலையா என்ன மூணு நாள் ஜபிக்க சொன்னாங்க நேற்று கர்த்தர் பேசிட்டாரு அதனால நான் ஜபிக்கிறேன் நேற்று கர்த்தர் பேசிட்டாரு அதனால நான் ஜபிக்கிறேன் உடனே முதலில் கட்டு கட்டினார் என் பையன் பெரிய ரெண்டு மூணு முறை அப்படி என்னை தட்டி சொல்லு அவர் மூலமாக கர்த்தனை கொடுத்த நல்ல சில சான்றுகளுக்காக சாட்சிகளுக்காக நான் கர்த்தனை சொல்லு என்னாலே மறக்கவே முடியாத ஒன்று ஏனோ என்று சொல்லுங்கள் இதுவரைக்கும் நான் பொது இடங்களிலே அதிகமாக சொன்னேன் ஒரு நாள் நான் என்னுடைய மனைவியை பார்த்து சுந்தரை அவர்களை பார்க்க போயிருக்கின்றோம் இந்த காட்சி நன்றாய் நினைவிருக்கு நாற்காலியிலே சாய்ந்து கொண்டு ஒரு கையை நாற்காலிக்கு பின்னாலே அப்படி சாய்க்க வைத்துக் கொண்டு என்னுடைய மனைவியை பார்த்து சொல்ல பார்ப்போம் எனக்கும் தம்பிக்கும் ஒரு மனம் கிடையவே கிடையாது எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு எனக்கும் அவருக்கும் ஒரு மனு கிடையாது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கு எனக்கும் அவருக்கும் ஒரு மனம் கிடையாது நானும் அவரும் ஒன்று நானும் அவரும் ஒன்று ஒரு மனம் அல்ல நானும் அவரும் ஒன்று என்று சொன்னார் ரோபிய பச்சத்துவான என்னை சொல்ல கற்றுக்கிறது கர்த்தருடைய சத்தம் தெளிவாங்க அதுக்கப்புறம் நீங்க ஜோன் பண்ணி அதை கருத்துறாதீங்க அதுக்கப்புறம் 40 நாள் உபவாசம் சொல்லி அது மேல தூசி அடை போட்டு மறைச்சிட்ட அவருடைய சத்தம் பிரகாசம் தெளிவாயிருக்க எக்காலம் என்பது முதலாவது பிரகாசத்தின் தெளிவையும் காட்டுது அவர் எடுக்கிறார் எக்காலம் வந்து அது சரியா புரியலன்னு சொன்னா எக்காலம் புரியலன்னா எப்படி போருக்கு ஆயத்தப்பட முடியும் எக்கால சத்தம் கேட்குது எல்லாரும் கூடி வரணுமா ஓடி ஒளிந்து கொள்ளணுமா யுத்தத்துக்கு அணிவகுத்து நிக்கணுமா மேகம் எழும்பிட்டு நம்ம கூடாரத்தை தூக்கிட்டு கிளம்பணுமா கூடாரம் போடணுமா அந்த எக்கால சத்தம் தெளிவாக இல்லாவிட்டால் நமக்கு எப்படி டைரக்ஷன் கிடைக்கும் யுத்தத்துக்கு போக எக்கால சத்தம் உண்டு கூடாரம் போட எக்கால சத்தம் உண்டு பிரியமானவர்களுடைய கர்த்தருடைய சத்தம் பிரகாசம் தெளிவுமாக இருக்கு சத்தம் ஒரு இருட்டல் அதுல வக்கீலின் வாதம் தான் விளக்கு இன்றைக்கு இருக்கிற நம்முடைய சத்தம் ஒரு இருட்டறை என்று அறிஞர் அண்ணா சொன்ன ஒருவேளை சட்டம் இருட்டறையா இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வசனம் இருட்டறையா இது நம்முடைய கால்களுக்கு தீவிரம் கர்த்தருடைய வார்த்தை எப்போதும் தெளிவா அது ஆம் என்று இல்லை என்று இல்லாதபடி ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் அண்ணாட்டு போட்டு குழம்பினார் ரெண்டாவது பெரிய மருந்து அந்த எக்காலம் என்பது நமக்கு டைரக்ஷனை கொடுக்கும் விலைக்கு சொல்ல நேரம் இல்லை இந்த குறிப்பிலேயே சேர்த்து சொல்லும் யுத்தத்துக்கு வரணும் சபை கூடி வரணும் பாளையம் இறங்கணும் பாளையம் கிளம்பணும் நம்ம எல்லாரும் இப்போது மார்ச் பண்ணி போக வேண்டும் அந்த எக்காலம் நமக்கு டைரக்ஷன் தரும் அப்ப அந்த சத்தம் எக்காலம் போல் இருக்கிறது என்றால் இரண்டாவதாக நமக்கு டைரக்ஷன் தருகிறது மூன்றாவதாக அந்த எக்காலம் என்பது ஒரு கம்பீரத்தை காட்டுது அது ஒரு சாவு குரலாக இருந்தது ஒரு அழு குரலாக இருந்தது அப்படின்னு அந்த எக்காலம் தொனிக்கும் போதே பிரியமானவர்களே நமக்குள்ளாக ஒரு உத்வேகம் ஒரு தைரியம் ஒரு போர் குணம் ஒரு வல்லமை எழுப்பு எழுப்பு உன் வல்லமையை தரித்து நீ சில வேலை சினிமாவில் பார்த்துருக்கேன் எக்கால சத்தம் கேட்ட உடனே போர்கள் எழும்புவாங்க தங்களுடைய கேடயத்தை பிடிப்பாங்க ஈட்டி எடுப்பாங்க ஓடுவாங்க குதிரையின் மேல் ஏறுவாங்க குதிரை பறக்கும் நம்மை கிரிய செய்ய வைக்கிற ஒரு எக்கால சத்தம் அது அவ்வளவு வல்லமை அந்த பத்ம தீவிலே ரோம போர்களுடைய எக்கால சத்தம் கேட்டோம் காலையில போர்களுடைய எக்காலம் ஊட்டுவாங்க தலைமுறை இடையில எக்காலம் ஊட்டியிருப்பாங்க சூரியன் அஸ்தமிக்கும் போது ரிட்ரீட் என்று சொல்லுவாங்க எக்காலம் ஊதுவாங்க இன்றைக்கு அவனுக்கு பின்னாலே ஒரு எக்கால சத்தம் யூதர்களுக்கு மூன்றாவது இந்த எக்கால சத்தம் என்பது
தேவ சமூகத்தை காட்டுகிறார். ஒரு ஈஸ்வரன் தேவனோடு கூட பேசு, தேவன் உன்னோடு கூட பேசுகிறார் என்று தேவனுடைய பிரசன்னம். தேவன் புது உன்னை வழிகாட்ட, உன்னை ஆசீர்வதிக்க, உனக்கு ரகசியங்களை வெளிப்படுத்த, உனக்கு கற்பனைகளை தர தேவன் ஆயத்தமா இருக்கிறார். யாத்ராகமம் 19 அதிகாரம், யாத்ராகமம் 19 அதிகாரம் 16-19 வசனங்கள். 3 விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் ஆர் மேகமும் மகா பலத்தை சத்தமும் உண்டாயிருந்தது. வளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். 19 வசனம், எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் நினைத்தது. மோசே பேசினார், தேவன் அவனுக்கு வாக்கினார், இல்லாவிட்டால் வார்த்தையினார் மறுமொழி கொடுத்தார். தேவன் பேசப்படுற, நீ தேவனோடு கூட பேசு, தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்த போறாரு, இனி ஒரு காரியங்களை உனக்கு சொல்ல போறாரு. அப்ப அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தம், யோவான் யோவான் அப்படி இல்ல, யோவான் சத்தம் எக்கால மாதிரி ஏதோ அவ்வளவு தெளிவா அவ்வளவு கிளியரா இருக்குது. பெரியமானதுக்கு அவர் சொல்லுகிறார், அது அந்த சின்ன வார்த்தை, அது அவர் அல்ல, அந்த வார்த்தை அந்த சத்தம் எல்லாமே சத்தத்துல தான் இருக்கு. ஒலி எந்த தத்துவத்திலையும் அது இருக்கு. சத்தம், சத்தம் இல்லாமல் எதுவுமே நமக்கு புரியாது. இப்ப இதை காட்டு, இதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஒலி இருக்கு. பைபிள், பைபிள், பைபிள் என்ற ஒரு ஒலி உங்களுக்குள்ள இல்லாமல், வேதாகமம் ஒரு ஒலி இல்லாமல் இதனால புரிந்து கொள்ள முடியும். மைக் ஒரு ஒலி, கடிகாரம் நீ வாய் திறந்து சொன்னாலும் சொல்லட்டாலும் கடிகாரம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இது என்ன, இதுக்கு என்ன வார்த்தை என்று தெரியாவிட்டால் உங்களால அதை புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு ஒரு வார்த்தை கடிகாரம், ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை இருந்தால்தான் உங்களாலே புரிந்து கொள்ள முடியும். அது அந்த வார்த்தை, அந்த சத்தம், அந்த வார்த்தை மாற்றமாக, அந்த வார்த்தை பொருளாக. பிரியமானவர்களுக்கு வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் அல்பாவும் மேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நான் அல்பாவும் மேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கலாம். 1 அதிகாரம் 8 வசனத்துல வாசித்து பார்க்கிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ பட்டனே உள்ள கர்த்த, நான் அன்பாவும் மேகாவும் ஆணி அன்பவமா இருக்கிறேன் என்று திருவிழம் போச்சு. இப்ப இந்த மனுஷகுமாரனுக்கு ஒரு தொப்பா இருக்கிற ஒருவரை பார்க்க போறோம், அது இயேசு கிறிஸ்து. நமக்கு தெரியும் அப்ப இயேசு கிறிஸ்து தேவனா என்ற கேள்வி அனைவருடைய உள்ளத்துக்கு வருகிறது. வேத வசனத்தின்படி இயேசுதான் தேவன் என்பதற்கு பல உதாரணங்கள் வந்து இன்றைய வேத பாடங்களிலே சிலவற்றை நான் சொல்லி இருக்கேன். மீண்டும் பக்கமாக போக நேரம் இல்லை. அல்பாவும் உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிற அந்த சர்வ வல்லமுள்ள கர்த்தர் தான் இயேசு. எந்த ஒரு கொள்கை குழப்பம் உள்ளவர், கல்வியை சேர்ந்தவர், இயேசு தேவனா இயேசு தேவனா என்று கேட்டால் பல்ல வசனங்கள் வேதாகமத்திலே இருக்கு. நான் சொல்வேன், நீங்கள் வேதாகமத்தை நம்புகிறதா இருந்தால் இயேசு தேவன். நீங்கள் வேதாகமத்தை நம்பாமல் உங்களுடைய அறிவு சார்ந்த நிலையில் இருந்தால் அதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். வேத வசனத்தை அடிப்படையாக எடுத்தால் பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் இயேசுதான் தேவன் என்பதற்கு பல வசனங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்த பிரியமானவர்களே, அவர் அந்த பாலகன், அவர் ஆலோசனை கட்ட சமாதான பிரபு, அந்த பாலகன் பல்லமை உள்ள தேவன்.
நமக்கு பிறந்த பாலகன் குமாரனாக கொடுக்கப்பட்டவர் நித்திய பிதா. பழைய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டிலே பாலகன் பல்லமுருட செய்தி பாலகன் நித்திய பிதா சந்தேகமே இல்லை. அவங்க வேதத்தை அடிப்படையாக எடுப்பார்களானால் வேதத்திலே சந்தேகமே கிடையாது. தேவ பக்தியினுடைய ரகசியம் என்ன? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டால் தான் தேவ பக்தியின் ரகசியம். பிரியமானவர்கள், இங்கே ஒரு வசனத்தை ஆழமாய் பாருங்க. அந்த அல்பா ஒமேகா என்பவர் தான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். இயேசுக்கு இரண்டாவது நிலை குமாரனுடைய நிலை என்னவென்றால் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், நீ காண்கிறதை ஒரு புத்தகத்திலே ஏழு விதமான காரியங்களை அன்றைக்கு யோவான் பார்த்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். குறிப்பிட வேதமற்றத்தை கடந்து போகிறேன். ஒன்றாவது இயேசுவை பற்றிய தரிசி, நம்பர் ஒன், ஏழு பாயிண்ட் கொடுத்து எழுதிக்கொள்கிறேன். இயேசுவை பற்றிய தரிசி, இயேசுவின் உயிரோடு மறித்தே நானும் சதா காலங்களில் உயிரோடு பாதியின் திறவுகோல் என்னிடத்தில், பாதாளத்தின் திறவுகோல் என்ற நான் உயிரோடு. ரெண்டாவது உயிரோடு இருக்கிற இயேசுவின் மகிமை காட்சி. இந்த நிருபத்தை அவர் உபத்திரப்படுகிற சபைக்கு எழுதுவோம். இயேசு உயிரோடு இருக்கிறாரு, இயேசு மகிமையா இருக்கிறார், இயேசு மகிமையா இருக்கிறார். மூன்றாவது சபையின், இந்த பூமியை இருக்கும் கனங்களை காரிலும் மூடி இருக்கிறது. இந்த சபை உலகத்துக்கு குத்து விளக்காது, பிரகாசமாக இருக்கிறது. மூன்றாவது சபையினுடைய நிலை. நான்காவது சபைக்குள்ளாக இந்த உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இடம். சபைக்கு ஓரத்தில், சபைக்கு நடுவே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எவர் இறந்து போயிட்டாரு, எவர் பேதரை கொண்டுட்டாங்க, பவுலை கொண்டுட்டாங்க, தோமாவை கொண்டுட்டாங்க, யாக்கோவை கொண்டுட்டாங்க, சேவானை கொண்டுட்டாங்க, இன்னைக்கு சபை உபத்திரத்தை வெளியாக கொண்டு இல்ல, இன்னும் சபையை நடுவிருக்கணும். சபையை நடுவரை உலாவிக் கொண்டிருக்கிறோம். ஐந்தாவது பொசிஷன் ஆஃப் சர்வீஸ், தேவ ஊழியர்கள் எங்க இருக்கு? நீலமன்னுடைய கையில் இருக்கு, ரெவிஷியனுடைய கையில் இருக்கு, அரசியல்வாதிகளுடைய கையில், ஆளுங்கட்சியினுடைய கையில, எதிர்கட்சியினுடைய கையில் இருக்கு. அவருக்கு தயவு அப்படி சில இருக்கலாம். தேவ ஊழியர்கள், தேவ ஊழியர்கள் நேசிக்கிறேன் வலது கருத்துடைய கருத்துடைய கை டொனேஷன் என்ன வேணாலும் சம்பந்தப்படும், வீரமன் என்ன சட்டம் ஊழியர்கள் அவர்களுடைய கரத்திலே ஏங்கி கொள்கிறார். என் நட்சத்திரங்கள் ஊழியர்களுக்கு அறியணும்னா பின்னால திரும்பி பாருங்க. சுவாமியர் சொல்ற அநேகரை அநேகரை நட்சத்திரிய நடத்துகிற ஞானமாக நட்சத்திரங்கள் எனக்கு பின்னாலே திரும்பி பாருங்க. மாறாவதாக மினி பூமியிலே வளர்ந்தவர்களை சம்பவிக்கப் போகிறார். மினி பூமியில் என்ன சம்பவம்? பரலோகத்தில் என்ன சம்பவம்? ஏழாவதாக தந்தது பாதாளத்தின் போகிற காட்சி, பரலோகத்தில் மகிழ்ந்து யார் யார் அக்கினி கருத்து பண்ண போகிற காட்சி புஸ்தகத்தின்
எப்படி எழுதினா
திரும்பின போது